ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் பார்த்துட்ருக்கிறது டிஎம்ஜி பிஸ்னஸ் இன்ஃபோ யூடியூப் சேனல். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வடுகப்பட்டி பூண்டு மார்க்கெட் நிலவரங்கள் மற்றும் பூண்டு பிஸ்னஸ் பற்றி ஏ டு இசட் அனைத்து சந்தேகங்களுக்கும் நம்ம பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப 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 நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் நீங்கள் ஆதரவு தருவீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சேனலை பார்த்துட்டு புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க மற்றும் கரண்டில் இப்போ பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி 17/7/2021, இன்றைக்கி வடுகப்பட்டி பூண்டு மார்க்கெட் நிலவரம் மற்றும் நாசிக் ஆனியன் ரேட்டு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது நிறைய பேர் வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வந்து நாசிக் ஆனியன் வந்து எங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணி தர முடியுமான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. விஷயத்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு நாசிக் ஆனியன் தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். அவங்க நம்பர் உங்களுக்கு டைரெக்டாக தரேன், நீங்கள் டைரெக்டாகவே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நாசிக்லேருந்து வருது. நம்ம என்ன ரேட்டு சொல்கிறோமோ அந்த ரேட்டு தான் அவங்களும் சொல்லுவாங்க. நீங்கள் அவங்க மூலியமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாசிக் ஆனியன் ரேட்டு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆனியன் ரேட்டு பார்த்தீங்கன்னா 25 mm பார்த்திங்கன்னா 15 ரூபா வருதுங்க. 35 mm பார்த்திங்கன்னா 16 ரூபா 20 பைசா வருதுங்க. 45 mm பார்த்திங்கன்னா 18 ரூபா 20 பைசா வருதுங்க. அடுத்து 55 mm பார்த்திங்கன்னா 19 ரூபா 50 பைசா வருது. இதுதான் இன்றைக்கி நாசிக் ஆனியன் ரேட்டு பார்த்திங்கன்னா. அடுத்து வடுகப்பட்டி பூண்டு மார்க்கெட் நிலவரப்படி இன்றைக்கி தரப்பூண்டு ஏ சைஸு பார்த்திங்கன்னா நேற்றைக்கும் இன்றைக்கும் அவ்வளோவா ஒரு வித்தியாசமே கிடையாது. நேற்றைக்கு என்ன நிலவரம் இருந்ததோ அதே நிலவரம் தான் இன்றைக்கி மார்க்கெட் நிலவரம் போயிட்டுருக்கு. பார்த்திங்கன்னா ஏ சைஸு பார்த்திங்கன்னா 50 ரூபாயிலேருந்து 65 ரூபா வரைக்கும் இன்றைக்கி ரேட்டு போகுதுங்க. டபுள்யூ சைஸு பார்த்திங்கன்னா 65 ரூபாயிலேருந்து 78 ரூபா வரைக்கும் இருக்குது. ட்ரிபிள்ஏ சைஸு பார்த்திங்கன்னா 78 ரூபாயிலேருந்து 85 ரூபா வரைக்கும் இருக்குது. ஃபோர் ஏசிஸ் பார்த்திங்கன்னா 85 ரூபாயிலேருந்து 110 ரூபா வரைக்கும் இன்றைக்கி ரேட்டு போகுதுங்க. அடுத்து பார்க்க போகிற பூண்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இமாச்சல் தான் இப்போ பார்க்க போகிறோம். இமாச்சலில் பார்த்திங்கன்னா ரெண்டு டைப் இருக்குங்க. ஒன்று சீல் பையை அப்படியே வந்து வருங்க, அப்படியே அங்கேருந்து நார்த்துலேருந்து இங்கே வந்து அதுக்கப்புறம் சீல் பையை சில பேர் எடுத்து கிரேட் பண்ணி அதுக்கப்புறம் சேல்ஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஒன்றொன்று பார்த்திங்கன்னா இங்கே மார்க்கெட்லேயே கிரேட் பண்ணி அதுக்கப்புறம் அதை சேல்ஸ் பண்ணுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா கிரேடிங்க்கும் அன்கிரேடிங்க்கும் என்ன ஒரு வித்தியாசம் பார்த்திங்கன்னா, கிரேடிங் பார்த்திங்கன்னா பக்கா குவாலிட்டியாக இருக்கும். எந்த எல்லாமே ஒரே சைஸ். இப்போ 4A பார்த்திங்கன்னா 4A சைஸ் மட்டும்தான் அதில் இருக்கும். டபுள்யூ ட்ரிபிள் ஏ அதில் மிக்ஸ் ஆகாது. இந்த சீல் பையில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் ஏ டபுள்யூ ட்ரிபிள் ஏ 4A எல்லாமே ஒரே பேக்கில் தான் மிக்ஸ் ஆகிருக்கும். அதனால தான் அது வந்து கிரேடிங்கு அன்கிரேடிங்னு சொல்கிறது. இதில் இமாச்சல் வந்து இன்றைக்கி நிலவரப்படி வடுகப்பட்டியில் போன ரேட்டு பார்த்திங்கன்னா ஏ சைஸ் பார்த்திங்கன்னா 90 ரூபாயிலேருந்து 100 ரூபா வரைக்கும் இன்றைக்கி ரேட்டு போகுதுங்க. டபுள்யூ சைஸ் பார்த்திங்கன்னா 100 ரூபாயிலேருந்து 110 ரூபா வரைக்கும் போகுது. ட்ரிபிள் ஏ சைஸ் பார்த்திங்கன்னா 110 ரூபாயிலேருந்து 120 ரூபா வரைக்கும் போகுது. 4A சைஸ் பார்த்திங்கன்னா 120 ரூபாயிலேருந்து 130 ரூபா வரைக்கும் போகுது. இது வந்து பார்த்திங்கன்னா சீல் பை, இமாச்சலோட சீல் பை. அடுத்து கிரேடிங்கோட ரேட்டு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கிரேடிங் பார்த்திங்கன்னா ஏ சைஸ் 110 ரூபா வருதுங்க. டபுள்யூ சைஸ் 115 ரூபாயிலேருந்து 125 ரூபா வரைக்கும் வருதுங்க. ட்ரிபிள் ஏ சைஸ் பார்த்திங்கன்னா 135 ரூபா வருதுங்க. 4A சைஸ் பார்த்திங்கன்னா 148 ரூபா வருதுங்க. இதுதான் இன்றைக்கி வடுகப்பட்டி மார்க்கெட்டோட நிலவரம். அடுத்து பார்த்திங்கன்னா தரப்பூண்டில் அங்கேருந்து டைரெக்டாக நார்த்துலேருந்து வர்ற களி ஐட்டம், களி ஐட்டம் பார்த்திங்கன்னா 35 ரூபாயிலேருந்து 48 ரூபா வரைக்கும் இருக்குதுங்க. இந்த நச்சு பொடி இதெல்லாம் பார்த்திங்கன்னா 35 ரூபா அந்த மாதிரி வரும். இதிலே கொஞ்சம் பெருவட்டி எல்லாமே மிக்ஸ் ஆனது பார்த்திங்கன்னா 48 ரூபா அந்த ரேஞ்ச் வரும். இதில் ஃபுட் ஐட்டம் பார்த்திங்கன்னா 35 ரூபாயிலேருந்து 40 ரூபா வரைக்கும் இன்றைக்கி ரேட்டு போகுதுங்க. அடுத்து க்ளீன் பண்ண உதிரி பார்த்திங்கன்னா 40 ரூபாயிலேருந்து 68 ரூபா வரைக்கும் இருக்குங்க. க்ளீன் பண்ணது இதில் வந்து சைஸ் வரையாக இருக்குது, சின்னது பெருசு எல்லாமே தனித்தனியாக இருக்கும். அதான் ஒரு ஓரலாம் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன், 40 ரூபாயிலேருந்து 68 ரூபா வரைக்கும் இன்றைக்கி ரேட்டு போகுது. அடுத்து ஹிமாச்சலில் பார்த்திங்கன்னா ஃபுட் ஐட்டம் 75 ரூபா இன்றைக்கி ரேட்டு வருதுங்க. அடுத்து களி ஐட்டம் பார்த்திங்கன்னா 73 ரூபா இன்றைக்கி ரேட்டு போகுது. சுத்தமாக க்ளீன் பண்ண உதிரி பூண்டு, அதாவது ஹிமாச்சலில் சுத்தமாக க்ளீன் பண்ண உதிரி, அது பார்த்திங்கன்னா எல்லாமே அதாவது 90 ரூபாயிலேருந்து 120 ரூபா வரைக்கும் இருக்குங்க. இதில் வந்து எந்த ஒரு கழிவும் வராது, சொத்தை வராது, எதுவுமே வராது, க்ளீனாக இருக்கும். அடுத்து பார்க்க போகிறது தான் காஷ்மீர். காஷ்மீர் இன்றைக்கி ரேட்டு பார்த்திங்கன்னா 90 ரூபாயிலேருந்து 100 ரூபா வரைக்கும் இன்றைக்கி மார்க்கெட் நிலவரம் போகுதுங்க.
இப்போ நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்மகிட்ட கேட்குற ஒரே ஒரு டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தரப்பூண்டில் வந்து கிரேடிங் அன்கிரேடிங்னு சொல்கிறாங்க, அதுக்கும் இமாச்சலில் இருக்கிற அன்கிரேடிங்க்கும் என்ன ஒரு வித்தியாசம்னு சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பாக அதை நான் சொல்கிறேன். இப்போ இமாச்சல் பார்த்தீங்கன்னா கிரேடு பண்ணாமல் கண்டிப்பாக சேல்ஸ் பண்ண முடியாது. அதாவது இங்கேருந்து மார்க்கெட்லேருந்து அப்படியே நீங்கள் எடுத்துக்கலாம், எடுத்து நீங்கள் க்ளீன் பண்ணி விற்றீங்கன்னா நீங்கள் அதிக லாபத்துக்கு விற்கலாம். இந்த தரப்பூண்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது ரொம்ப குவாலிட்டி கம்மியானது பார்த்தீங்கன்னா அது வந்து சீல் பையின்னு சொல்லுவாங்க. அந்த சீல் பையில் பார்த்தீங்கன்னா எல்லா சைஸுமே மிக்ஸ் ஆகிருக்கும். நீங்கள் தரம் அதாவது சைஸ் வாரியாக பிரித்து அதுக்கப்புறம் சொத்தை எல்லாம் கழிவுலாம் கழித்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் சேல்ஸ் பண்ண முடியும். இப்போ வர இப்போ ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா நார்த்துலேருந்து டைரெக்டாக இங்கே வந்தது தான். இந்த பூண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கிரேட் பண்ண தேவை கிடையாது, நீங்கள் இதை அப்படியே சேல்ஸ் பண்ணலாம். இதை பற்றி வேறு ஏதாவது டவுட் வேணும் டவுட்டுக்குன்னு இருந்ததுன்னா எங்களை கால் பண்ணுங்கள். நம்ம வடுகப்பட்டி பூண்டு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வியாழக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை இந்த ரெண்டு நாள் தான் இங்கே வார சந்தை வந்து வடுகப்பட்டியில் நடக்குது. இது எந்தெந்த டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 9:30 ஆரம்பித்து மதியம் 2 மணிக்குள்ளே இது முடிஞ்சிடும், மார்க்கெட் முடிஞ்சிடும். அது எந்த மாதிரி சேல்ஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஏலம் விட்டு தான் சேல்ஸ் பண்ணாங்க. அதை வந்து கம்மி ரேட்டில் கூட ரேட்டில் இருக்குதான் பார்த்து நம்ம தான் ஏலத்துலேருந்து எடுத்து நம்ம தான் அதை வாங்கணும். அதில் எந்தெந்த வகையான பூண்டு இருக்கும்னு நிறையா பேர் கேட்டிருக்கீங்க, அதில் ஒரு சில ஐட்டத்தை மட்டும் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். பார்த்திங்கன்னா கொடைக்கானல் மலைப்பூண்டு கிடைக்கும், தரப்பூண்டு கிடைக்கும், இமாச்சல் பூண்டு கிடைக்கும், ஈராண்டு கிடைக்கும், கோண்டல் கிடைக்கும், காஷ்மீர் கிடைக்கும், சீடு கிடைக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு பூண்டு வந்து மாறிக்கிட்டே இருக்குங்க, ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு சீசன் மாறும்போது ஒவ்வொரு பூண்டு மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம வடுகப்பட்டி பூண்டு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் தினமும் பூண்டு விலை நிலவரங்களை நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா அப்டேட் செஞ்சிட்ருக்குறோம். நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வடுகப்பட்டி பூண்டு மார்க்கெட்டில் எந்தெந்த வகையான பூண்டு கிடைக்கும், அது எப்படி நம்ம போய் அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணுறது, எத்தனை மணிலேருந்து அங்கே மார்க்கெட் இருக்கும், எந்தெந்த நாளில் வந்து அங்கே போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்கில் ஆட் ஆகிட்டு நீங்கள் அந்த குரூப்பில் ஆட் ஆகிட்டிங்கன்னா ரெகுலராக மார்க்கெட் நிலவரங்கள் பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம எந்தெந்த ஏரியாவுக்கு வந்து நம்ம சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா எல்லா மாநிலங்களுக்கும் நம்ம சப்ளை பண்ணிகிட்ருக்கேன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அனைத்து ஊருக்கும் லாரி சர்வீஸும் மற்றும் பார்சல் சர்வீஸ் மூலயமா நம்ம சப்ளை பண்ணிகிட்ருக்குறோம். பூண்டு யாருக்காக தேவைப்பட்டுச்சுனாலும் எனி டைம் எப்போ வேணாலும் கால் பண்ணுங்கள். மினிமம் ஆர்டர் 50 கிலோ, 50 கிலோ மூட்டைன்னா 50 கிலோன்னா ஒரு மூட்டை, ஒரு மூட்டையிலேருந்து நம்ம எல்லா ஊருக்கும் அனுப்பிட்டுருக்குறோம். நீங்கள் கால் பண்ணி உங்கள் ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதுவரைக்கும் நம்ம வீடியோவில் பூண்டு விலை நிலவரங்கள் மற்றும் பூண்டு பற்றி அனைத்து சந்தேகங்களும் நம்ம பதில் சொல்லியிருக்கிறோம். மேலும் பூண்டு பற்றி வேறு ஏதாவது வீடியோ போடணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, அடுத்த ஒரு நல்ல டாபிக்குடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.